இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பாவை இணைக்கும் பொருளாதார பாதை G20 நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஆவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவையும் ஐரோப்பாவையும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் வழியே இணைக்கும் பொருளாதார வழித்தடம் வர்த்தகத்தை மேலும் எளிதாக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இது கேம் சேஞ்சிங் ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறார் அவர். சவுதி பட்டத்து இளவரசர் இந்த திட்டத்தை பெரிதும் எதிர்பார்த்திருப்பதாக கூறுகிறார். இது வரலாற்று சிறப்புமிக்கது என்பது ஐரோப்பிய கமிஷன் தலைவர் ருசுலா வேண்டர் லேயின் கருத்து. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பா இடையிலான வர்த்தகம் 40 விழுக்காடு அதிகரிக்கும் என்கிறார் உர்சுலா. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், திட்டத்தில் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுவதால் இது உலகின் முதல் பசுமை வர்த்தக பாதை என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் ஆர்வம் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் அதிபர் ஒலாஃப் ஸ்கால்ஸ். சர்வதேச வர்த்தகத்தில் இது மைல் கல் என்பது இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியின் கருத்து. G20 நாடுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக புகழும் இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட இருக்கிறது என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கப்பல் மூலம் பயணப்பட்டு சவுதி அரேபியாவில் ரயில் தடம் வழியே கடந்து ஜோர்டான், இஸ்ரேலை அடைந்து அங்கிருந்து கடல் வழியே இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளை இணைப்பதே இந்தியா ஐரோப்பா பொருளாதார பாதை. இந்த பாதை இரண்டு தனி வழிகளை கொண்டது. கிழக்கு பாதை இந்தியாவையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் இணைக்கக்கூடியது. வடக்கு பொருளாதார பாதை மத்திய கிழக்கை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைப்பது. ரயில் தடத்துடன் மின்சார இணைப்பு, டிஜிட்டல் இணைப்பு, பசுமை ஹைட்ரஜன் ஏற்றுமதி உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய இந்த பொருளாதார பாதையால் நாடுகள் இடையிலான வர்த்தகம் பல மடங்கு அதிகரிப்பதோடு மிக பெரும் வளர்ச்சிக்கான அடிப்படையாக அமையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. பிராந்திய உணவு சங்கிலியை வலுப்படுத்துவது, வர்த்தகத்தை எளிதாக்குவது, வர்த்தக வசதிகளை மேம்படுத்துவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்றவையும் இந்த பொருளாதார பாதையின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்பதால் உலக தலைவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. 2013 ஆண்டு சீனா அறிமுகப்படுத்திய ஒரே பாதை ஒரே சாலை திட்டத்தில் 150 நாடுகள் இணைந்துள்ளன. பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு, இலங்கை உள்ளிட்ட இந்தியாவின் அண்டை நாடுகளை உள்ளடக்கிய சீனாவின் சிறப்பு பாதை திட்டத்துக்கு பதிலடியாக இந்த பொருளாதார பாதையை உருவாக்க நாடுகள் இடையே ஒத்த கருத்தை உருவாக்கி இந்தியா வெற்றி கண்டுள்ளது.